ரியல் ஷார்ட் ஆகிவிட்டது. இங்கே பாருங்கள், காற்று அடிக்கிறதா, மழை பெய்து கொண்டே இருக்கிறது, ஷார்ட் ஆகிடுச்சு, மழை பெய்யுது. மழை வந்து பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. அப்புறங்க ரோடெல்லாம் தண்ணி, நல்ல காடாக மாறியது சென்னை. நாங்கள் வந்து பஸ் புலோ இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி வரல. ஃப்ரெண்ட் புலோர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சால் ஆட்டோமேட்டிக் தண்ணி வந்துடும். தண்ணி ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு, மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சு கொண்டே இருக்கிறது, காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. காற்றுனா பெருங்காற்றா இல்லை, ஓரளவு மீடியமாக காற்று அடிக்குது. மழையும் அதுக்கேற்ற மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஒரே புகை மூட்டமாக இருக்கா, மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள், அந்த முனி மட்டும் ஆடுது பாருங்கள். முனி ஆடுனாலே கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே காற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 40-50 கிலோமீட்டர் தூரத்துக்கு சொல்லியிருக்காங்க. 50 கிலோமீட்டர் தூரம் வந்து காற்று அடிக்கணும்னா அதே மாதிரி காற்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் மிக கவனமாக இருங்கள், பத்திரமாக இருங்கள். முடிஞ்ச வரையில் வீட்டில் என்னென்ன தேவையோ அதை வாங்கி கொண்டாந்து மழை விடும்போது வச்சுக்கிறோங்க. கரண்ட் கட் ஆகலாம், சாப்பாட்டுக்கு சில பொருட்கள் இல்லாமல் போகலாம். அதை வந்து தேவையான பொருளை வாங்கி கொண்டாந்து வைத்து கொள்ளுங்கள். நைட் டைமில் வந்து உங்களுக்கு, அதாவது இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 மணி ஆகுது. இனிமேல் வந்து 5 மணி 6 மணி ஆகிடுச்சுன்னா எதுவும் கிடைக்காது. போய் வாங்கிக்கு வந்து வச்சுக்கிறோங்க. இப்போவே இப்போவே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா, இப்போவே தெரியுது உங்களுக்கு மழை ஸ்டார்ட் ஆகி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி அணக்கடை தண்ணி வந்து ஏறிடுச்சு. அப்புறம் தண்ணி ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு. சரிங்களா, நம்ம வந்து கேப் கிடைக்கும்போது போய் என்ன தேவையோ அது வந்து அதை வாங்கி கொடுத்துடணும். இல்லைன்னு வைங்க, மழை ரொம்ப அதிகமாகிடுச்சுனாக்கா ரொம்ப சிக்கலாக ஆகி போயிடும். இப்போ நைட்டு பட்னி அடக்கிற மாதிரி ஆகி போயிடும். தேவையான பொருளை வந்து வாங்கி கொண்டா வச்சு நைட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து தேவையான பொருளை வாங்கி வந்துடுங்க. ஓகேவா, ஏன்னா அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ விடவே இல்லை, காற்றும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெரும்பாலும் மளிகை கடையெல்லாம் மூடிடுவாங்க, கடையெல்லாம் மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதெல்லாம் சொல்ல முடியும். நீங்கள் வந்து தேவையான பொருளை வாங்கிக்கிடுங்க. அது மாதிரி வந்து வீட்டில் கூரை வீட்டுகளில் இருக்கிறவங்க வந்து பத்திரமாக அந்த பொருளெல்லாம் வந்து எடுத்து பக்கத்து வீட்டில் கொடுத்துருங்க. பூட்டியை ஒரு பொட்டியில் போட்டு முக்கியமான சாமான்லாம் பூட்டி ஒரு பொட்டியில் போட்டு பக்கத்து வீட்டில் கொடுத்துருங்க. மாடி வீடுகளில் கொடுத்துருங்க. சின்ன சின்ன கொட்டையாயில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப சேஃப்டி கிடையாது. அடிக்கிற காற்று கொட்டையாயோட பிச்சுக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முடிந்த வரையிலும் உங்களுடைய பொருள்களை, உங்களுடைய மொபைல் ஃபோன்களை, உங்கள் முக்கியமான பொருள்களை, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அன்னாட பொருள்களை வந்து பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மழை அதிகமாக, மழை காற்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் திருவள்ளூர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்குங்க. பத்திரமா பிள்ளை வீட்டுலாம் பத்திரமா பார்த்துக்குங்க. வாழ்க்கை முக்கியம். ஓகே, பாருங்கள் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, மழை விட மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்கு முன்னே ஃபுல்லாக தண்ணி, இந்த பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான். இந்த ரோடை தொடுறதுக்கு வண்டியெல்லாம் ரோட்லேயும் கிடக்கு, வழி இல்லைன்றது. இந்த தண்ணி வந்து ரோட்லேயும் தான் கிளம்பிச்சு, இந்த வண்டி வெளியில் கிடக்கு. இதான் மழையில் தான் கிடக்கு வண்டி, என்ன பண்ணுறது. ஆமாம், ஓகே பார்ப்போம். சரி, பார்த்துக்கிட்டு மழையெல்லாம் பாருங்கள், அதிக அளவுக்கு மழை பெஞ்சிக்கிருக்குது. ஓகே, பத்திரமாக இருங்க. எல்லோரும் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்க இருந்துக்கிறோங்க. ஏன்னா அதிக அளவுக்கு மழை இருக்குது. பெரும்பாலும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் மழை சொல்லியிருக்காங்க, மற்றபடி வந்து அவுட்டரில் சொல்லலை. ஓகே, பாய்.